திருவாரூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அந்த அறிவிக்கையை தான் தற்பொழுது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி தேதினு சொல்லிட்டு நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்கல்ல அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே இன்னும் காலதாமதமாகுங்க ஸோ அதுதாங்க இந்த அறிக்கை அப்படி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நிர்வாக காரணங்களுக்காக இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கை இருக்குல்ல இது வந்து ஒத்தி வைக்கப்படுதுன்னு சொல்லி ரத்து செய்யப்படல ஒத்தி வைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நீதிமன்றம் மட்டும் கிடையாதுங்க கடைசி ஒரு வாரத்துல பத்திற்கும் மேற்பட்ட நீதிமன்றங்கள்ல தமிழ்நாட்டுல இதே மாதிரி அறிவிப்பு தான் வெளியிட்டு இருக்கிறாங்க அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கறத நம்ம இங்க தெளிவா பாத்துக்கலாம் சோ இவங்க திருவாரூர்ல என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா கணினி இயக்குபவர் நகல் ஆராய்வாளர் அதுக்கப்புறம் படிப்பாளர் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இளநிலை கட்டளை பணியாளர் ஒளிநகல் நகல் அலுவலக உதவியாளர் சுகாதார ஊழியர் இரவு காவலர் கூட்டுபவர் முழு நேர துப்புரவுவாளரு ஆகிய பதவியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியானச்சில்ல இதுதான் நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து இனிமே வந்து இன்னும் காலதாமதம் ஆகும் எப்போதுமே நீதிமன்ற வேலைக்கு நீங்க விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா மூன்று மாதத்துல இருந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் வரைக்கும் கூட நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் இப்போ இதே மாதத்தில் கோயமுத்தூரில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எழுத்து தேர்வு நடக்கிறதாக இருந்துச்சு அந்த வேலைக்கு எப்போ விண்ணப்பித்தது தெரியுமா இரண்டு வருடத்திற்கு முன்னாடி விண்ணப்பித்த வேலைக்கு இப்போ தான் தேர்வு தெருவு நடக்கிறதாக இருந்துச்சு பட் அது கூட வந்து இப்போ ஒத்தி வச்சுட்டாங்க அதே மாதிரி இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதத்தில் வந்து விழுப்புரத்தில் எழுத்து தேர்வு நடக்கிறதா இருந்துச்சு அதுவும் இரண்டு வருடத்திற்கு முன்னாடி வந்து விண்ணப்பிச்ச வேலை வாய்ப்பு தான் அது கூட வந்து திடீர்னு ஒத்தி வச்சுட்டாங்க ஸோ இதே மாதிரி தான் பல நீதிமன்றங்கள் தமிழகத்தில் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது ஸோ இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இரண்டு காரணங்கள் இருக்குதுங்க ஒன்று வந்து ஒரு வழக்கு இன்னொன்னு வந்து உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு இந்த இரண்டு காரணங்கள் தான் அப்படி என்ன வழக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வழக்கு பற்றிய தகவல் நம்ம கிட்ட பெரிய அளவுல கிடைக்கல தான் வந்து தெரிஞ்சிருக்கு அதை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் அடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவை பத்தி நம்ம பார்த்துடலாம் அந்த வழக்கு என்ன அப்படின்னா தந்தை ஒருத்தவர் அதாவது அரசாங்க வேலையில இருந்த ஒருத்தவர் வந்து பணியில இருக்கிறப்ப ஸோ அதனால அவருடைய மகன் வந்து கருணை அடிப்படையில வந்து வேலை வாய்ப்பு கெட்டிருக்கிறாரு

சொல்லிருக்கிறதாக ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது இந்த தீர்ப்பு பத்திய தகவல் நம்ம வந்து தெளிவா படிக்கல பட் இதுதான் வந்து மேட்ரு ஸோ இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு உத்தரவு இது வந்து ரொம்ப மெயின் அப்படின்னு சொல்லலாம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இந்த காரணம்தான் அதாவது உயர் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டிருக்குன்னா இனிமே நீதிமன்ற வேலைன்னு சொன்னாலே எழுத்து தேர்வு நிச்சயமா நீங்க நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு தாங்க இது வரைக்கும் ஆட்கள் குறைவாக வந்தாங்கன்னு வச்சுங்க நேர்முக தேர்வு வச்சு அதில் வந்து வச்சு செலக்ட் பண்ணிடுவாங்க எழுத்து தேர்வு நடக்காது எழுத்து தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மாலிட்டிக்காக சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமாக இந்த தமிழில் படிக்க தெரிஞ்சா போதுன்னு சொல்லி ஒரு தகுதி இருக்கும்ல ஸோ அதுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிமிங்க பாருங்க அதாவது இந்த வாட்ச்மேனு மசால்ஜி துப்புரவு பணியாளர் அதுக்கப்புறம் இந்த கூட்டுறது பெருக்கிறது தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் தமிழ் படிக்க தெரிஞ்சா போதும்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாமே வந்து சும்மா நேர்முக தேர்வு மட்டும்தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வைப்பாங்க எழுத்து தேர்வு நடக்காது மேக்சிமம் பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுத்து தேர்வு வைக்கணும் எழுத்துத் தேர்வு வச்சுதான் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இதனால தான் நிர்வாக காரணங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நீதிமன்றங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் ஒத்தி வச்சிருக்கிறாங்க இதுதான் முக்கியமான ரீசன் இது வரைக்கும் வந்து எழுத்து தேர்வு அப்படிங்கிறது சில இடங்களில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போது கோயம்புத்தூரில் இருபத்தி ரெண்டாம் தேதி எழுத்துத் தேர்வு நடக்கிறதா இருந்துச்சு விழுப்புரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மாதிரி தேதிகளில் நடக்கிறதா இருந்துச்சு அது கூட வந்து ஒத்தி வச்சிட்டாங்க அதே மாதிரி மற்ற நீதிமன்றங்கள் அனைத்துமே வந்து தங்களுடைய வேலைவாய்ப்புகளை ஒத்தி வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ரத்து பண்ணலை ஒத்தி வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால பொறுமையோடு காத்துக்கிட்டுருங்க நீங்கள் மற்ற நீதிமன்ற வேலைகளுக்கு புதுசாக அறிவிப்பு வருதுன்னா அதுக்கு விண்ணப்பிங்க ஆனால் வந்து காத்துக்கிட்டு தான் நீங்கள் இருக்கணும் அதே நேரத்தில் நீதிமன்ற வேலையை தவிர வேறு வேலை வாய்ப்புகள் இருக்குங்களா அதற்கும் விண்ணப்பிங்க பட் எல்லா இடத்துலையும் இந்த கருணை அடிப்படையில் வேலை கேட்டவங்கலாம் இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து இனிமேல் வந்து பரிசீலனையை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு அதிகம்ங்க